ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்படி ஒரு பேபி மான்ஸ்டர் ஃபிஷஸை கேர் பண்ணுறதுன்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அண்ட் அதை டிடிஎஸ்லாம் எப்படி லோ பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ காய்ஸ், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அது எப்படி லோ பண்ணுறதுன்றது, ஸோ நீங்கள் வந்து அதுக்கு போர்வெல் வாட்டர் கொஞ்சம் எடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் நிறைய அதில் ஊற்றிட்டு அப்படி தான் டிடிஎஸ் லெவலில் நம்ம வந்து கம்மியாக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் கம்மியாக்க முடியும். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பேபி மான்ஸ்டர் ஃபிஷஸை எப்படி கேர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் அக்வேரியம் ஷாப்பில் வந்து வாங்குறீங்கன்னா மினிமம் அது வந்து 6 to 7 inches வரைக்கும் இருக்குதான்றதை பார்த்து வாங்குங்க. ஏன்னா அதை வந்து கேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்க மீனை வந்து கேர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த 6 to 7 inches இருக்கக்கூடிய மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியுன்றதை பார்த்தோன்னா அது வந்து குட்டியாக இருக்கும்போது தான். ஸோ அது குட்டியாக இருக்கும்போது வாங்கிட்டு அதை எப்படி கேர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல நீங்கள் வந்து இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸை வாங்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த இடம் இருக்குதான்றதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களால் இதை வந்து பெரிய ஸ்பேஸில் வைக்க முடியுமா, ஸோ உங்களுக்காக இதை வந்து பான்செட்டப் பண்ண முடியுமா அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த மீனை சூஸ் பண்ணால் போதும். மற்ற டைம் இந்த மீனை வந்து சூஸ் பண்ணாதீங்க. அது சூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இது பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மீனுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் வைல்டில் காணத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடாதீங்க. வேறு யாரும் ஆபீஸ்ட்டுக்கிட்ட கொடுங்க, இல்லாட்டி அக்ரே ஷாப்பில் கொடுத்து பாருங்கள் அவங்க எடுக்கிறாங்களான்றத. அப்படி யாரும் இதை எடுக்கலைன்னா நீங்களே இதை எப்படியாவது வளர்க்க பாருங்கள். ஸோ உங்களாலே இதை வளர்க்க முடியல அப்படின்ற பட்சம் வரும்போது இதை வந்து நான் கருணை கொலை பண்ண தான் சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் ஆசை ஆசையாக வளர்த்திட்டோம். ஸோ வந்து இப்போது இதை இப்படி பண்ணுறோன்றது. ஸோ நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும், ஏன்னா இது இடம் இல்லாதப்போ இதை வாங்கிட்டோன்றது. ஸோ அதான் சொல்கிறேன், அப்போ பின்னாடி ஃபீல் பண்ண தேவையில்லை. இடம் இருக்கும்போது மட்டும் வாங்குங்க, இடம் இல்லாதவங்க வாங்காதீங்க. ஸோ வைடிலே அக்காணத்துக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராப்பராக அக்யூமேட் பண்ணுங்கள் வாட்டரில். ஸோ 20 minutes தண்ணியில் அந்த பேக்கெட்டை முக்கி வைங்க, அண்ட் உங்கள் அக்யூரியம்குள்ளே இருக்க தண்ணி எடுத்து அந்த பேக்கெட்டில் ஊற்றுங்க. ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் வந்து 3 water சஜஸ்ட் பண்ணுவேன். அது என்னென்னா ஆர்ஓ, கேன் வாட்டர் அண்டு டேப் வாட்டர். ஸோ டேப் வாட்டர் பார்த்தீங்கன்னா குளோரின் ரிமூவ் பண்ணியிருந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ குளோரின் வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க அப்படியே. ஸோ ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர், இது 2 water யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த வாட்டரில் வாட்டர் பேராமீட்டர் மஸ்ட்டு. ஸோ உங்களோட மீன்கள் இந்த வாட்டரில் இருக்க வாட்டர் பேராமீட்டரில் சர்வைவ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வாட்டர் பேராமீட்டர் செட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களால் செட் பண்ண முடியலனா ஆர்ஓவில் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அது கொஞ்சம் டிடிஎஸ் லெவல் ஏற்றதுக்கு நீங்கள் லைட்டாக, ரொம்ப அதிகமாக செத்துடாதீங்க, லைட்டாக போர்வெல் ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபீடிங். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷஸ்க்கு குட்டியாக இருக்கும்போது அது கொஞ்சம் ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹை ப்ரோட்டீன் லைஃப் ஃபீடாக கொடுக்க பாருங்கள். ஸோ குட்டியாக இருக்கும்போது அதுக்கு வந்து லைஃப் ஃபீட் எடுக்க ரொம்ப ஆர்வம் காட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லைஃப் ஃபீட் கொடுக்க பாருங்கள். ஹை ப்ரோட்டீனாக கொடுத்தீங்கன்னா கடகடன்னு அது வளர்ந்துடும். ஸோ அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஃபீடு இல்லாட்டி மீட்டை கட் பண்ணி போடுறது அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வளர்த்திடலாம். ஸோ குட்டியாக இருக்கும்போது அது கொஞ்சம் கடகடன்னு வளர்க்குற மாதிரி பாருங்கள். ஸோ குட்டியாக இருக்குது, சின்ன இடத்துல வச்சு வளர்த்திடலாம்னு நினச்சிடாதீங்க. ஒரு குட்டி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிருந்தால் கூட அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் வந்து ஒரு 3 inches இருந்து இல்லை ஒரு 4 inches இருக்குன்னா கூட நீங்கள் வந்து அதுக்கு ஒரு டேங்க் சைஸ் ஒரு 2 feet டேங்க் கொடுங்க. ஸோ அது வந்து ஒரு 1 feet டேங்க்கு இல்லாட்டி அதோட சின்ன இடத்துல தான் வைக்காதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாக இடத்த கொடுங்க அதுங்களுக்கு. ஸோ நிறைய ஸ்விம்மிங் ஃபேஸ் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் வேகமாக வளரும். ஸோ நீங்கள் ஃபுட்டும் கொடுத்தீங்கன்னா அது நிறைய ஸ்விம்மிங் ஃபேஸ் இருக்கும்போது அது இன்னும் வேகமாக வளரும். அண்ட் கைஸ், நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் வைங்க. நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் வச்சு வீக்லி வாட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அந்த மீனை ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ இது நீங்கள் பண்ணுறது மூலமா. அண்டு முடிஞ்ச அளவுக்கு அம்மோனியா தண்ணியில் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அம்மோனியா பார்த்தீங்கன்னா அந்த மீன் வேஸ்ட்லேருந்து தான் அதிகமாகவே வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மீன் வேஸ்ட் ஏதாவது டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதிலேருந்து எடுக்கிற கொஞ்சம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணியை எப்போவும் அம்மோனியா கம்மியாக வச்சுக்கோங்க. கைஸ், நான் வந்து ஃபீடிங்கை பற்றி சொன்னேன்ல. ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபீட் பண்ணலான்றது உங்களுக்கு கேட்கணும்னு தோணியிருக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 times ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுங்கள். வயிறு முட்டை, ரொம்ப வயிறு முட்டைன்னு ஃபீட் பண்ணிடாதீங்க. ஓவர் ஃபீடிங் குட்டிங்களுக்கு பண்ணவே கூடாது.
ஸோ மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவர் ஃபீடிங் ஆகிறது வந்து உங்கள் மீனை கொண்டுடும். ஸோ ஃபீட் பண்ணும்போதே அதை அந்த மீனுக்கு டைஜஸ்ட் பண்ணக்கூடியதான்னு பார்த்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ குட்டியாக இருக்க மீனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மீட்டை கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவே நீங்கள் வந்து ஒரு குட்டி லைஃப் ஃபிஷ்ஷோ இல்லாட்டி பிளட் பம்ப்ஸு டூபிக் பம்ப்ஸ்ன்னு நீங்கள் கொடுக்கும்போது அது அதெல்லாம் டைஜஸ்டிங் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் டைஜஷன் பண்ண ஈஸியாக இருக்கக்கூடிய லைஃப் ஃபீடாக கொடுங்க. ஸோ மீட்டு அந்த மாதிரி ஏதாவது குட்டியாக இருக்கும்போது எடுத்து போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டைஜஷன் பண்ண, அதனாலே அதுங்க வந்து இறந்து போயிடும். ஸோ இந்த வாட்டர் சேஞ்சு, இந்த வாட்டர் பியூராக வச்சுக்கிறது அண்ட் அதுக்கான கரெக்டான வாட்டர் கொடுக்கறது, ஸோ கரெக்டாக ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி எப்படியாவது அது வந்து ஒரு 7 to 8 inches கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நீங்கள் எப்படியாவது அதை காப்பாற்றிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸில் இடம் மாற்றி நீங்கள் தாராளமாக வளர்த்திடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நான் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது இடையே அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.